பிரிட்டனில் இன்று தொடங்கும் இந்தியா குளோபல் வீக் 2020 எனும் உலகளாவிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரிட்டன் நாட்டின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு இன்று தொடங்கி வருகிற 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாநாட்டில் நிகழ்த்தவிருக்கும் உரை உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் இந்தியாவின் வர்த்தகம், தொழில், உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான வாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது இந்தியாவின் எதிர்கால பொருளாதார கொள்கைகள் புதிய உலக கொள்கையுடன் எதிரொலிக்கும் வகையில் அமையும் என்று உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் இந்தியா இன்க் குழுமத்தின் தலைவர் மனோஜ் லாத்வா ஏற்கனவே தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து விடுபட உலக நாடுகள் போராடி வரும் சூழ்நிலையில் இந்தியாவின் ஆற்றல், தொழில்நுட்ப வல்லமை, தலைமைத்துவம் போன்ற முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பிரதமருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தகவல் தொழில்நுட்ப மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். இங்கிலாந்து தரப்பில் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப், உள்துறை அமைச்சர் பிரதீப் பட்டேல், சுகாதாரத்துறை அமைச்சர் மேத் ஹன்காக், சர்வதேச வர்த்தக அமைப்பு அமைச்சர் லீஸ் ட்ராஸ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஈஷா யோக நிறுவனர் தலைவர் சத்குரு ஜகீப் வாசுதேவ், இந்திய வம்சாவளி ஹாலிவுட் நடிகர் குணால் நயார் உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். இது தவிர 250க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட சர்வதேச பார்வையாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.